நாய் என்ன நினைக்குது அப்படின்றத மனுஷனா இருந்தாலும் நாய் லெவலுக்கு இறங்கி என்னால யோசிக்க முடியுதுன்னா, தேவன் தேவன் இடத்துல இருந்தாலும் மனுஷனாய நான் இந்த சூழ்நிலையில் என்ன நினைப்பேன் என்பதை என்னிடத்திற்கு இறங்கி அவரால் யோசிக்க முடியும் என்று நான் சொல்கிறேன். ஒரு நாய் அடிபட்டு கிடக்குது வழியில், அப்படியே உட்கார்ந்துருக்கு. அப்போ போய் அந்த நாயை தடவி கொடுக்குறேன்ட்டு நீங்கள் அந்த அடிபட்ட காயத்தில் கையை வச்சா என்னங்க செய்யும்? ஒருத்தன் கையை வைக்கிறான், அது என்ன செய்யுது? ஓ அப்படின்னு கடிக்குது. கடித்த உடனே என்ன செய்யறான்? அட்ட நாயே, உனக்கு நான் இறங்கி வந்து உன்னை தடவி கொடுக்கலான்னு வந்து என்ன கடிக்கிறியான்னு அந்த கட்டையறான் எடுத்து அந்த அடிபட்ட காலில் டம் டம்னு போகிறா. ஓ ஊன்னு அழுகுது. அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, சரியாக செஞ்சுக்க தம்பி அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏங்க, அவன் வந்து இறங்கி போனால் அவனே கடிக்க வருது, அவன் அடித்தது சரிதானங்க? அதுக்கு என்னங்க தெரியும்? அது என்னதுக்குமா நினச்சிருச்சு? நீங்கள் அடிக்க தான் வரீங்களோன்னு நினச்சி தான் அது கதறிச்சு. நாய் என்ன நினைக்குது அப்படின்றத மனுஷனா இருந்தாலும் நாய் லெவலுக்கு இறங்கி என்னால் யோசிக்க முடியுதுன்னா, தேவன் தேவன் இடத்துல இருந்தாலும் மனுஷனாய நான் இந்த சூழ்நிலையில் என்ன நினைப்பேன் என்பதை என்னிடத்திற்கு இறங்கி அவரால் யோசிக்க முடியும் என்று நான் சொல்கிறேன். மாம்ச கண்கள் அவருக்கு உண்டு, மனுஷன் பார்க்கிறபடி அவர் பார்ப்பார். அதுவே நம்முடைய வாழ்க்கையின் தைரியமாக இருக்கிறது. எனக்கு ஒரு மாடை வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா, திடீர்னு அந்த மாடு முட்டை வரும்போது நம்ம எட்டு மிதிர அந்த மாடை அப்படின்வோம். ஆனால் அது கண்ணுக்குட்டியை விட்டுட்டு அந்த மாடை வளர்க்குறவனுக்கு தான் தெரியும் பாருங்கள். தடவி கொடுத்ததுக்கு அந்த கண்ணுக்குட்டியை கூட்டு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் பாருங்க, அப்படி சரியாயிருமா? அது கோவப்பட்டாலும் என்ன செய்யுது? அது அந்த குட்டிக்காக தான் அப்படின்றத அதை வளர்க்குறவன் புரிஞ்சுக்கிட்டான். கோவப்படுதுன்னு நீங்கள் கோவப்படுவீங்க, ஆனால் வளர்க்குறவன் கோவப்பட மாட்டான். அது கோவப்பட்டாலும் அதை புரிஞ்சுக்கிறான். அப்படித்தான் யோபு கோவப்பட்ட போது தேவன் புரிஞ்சுக்கிட்டாரு. யோபு பயத்தில் பேசுறான், யோபு வந்து வந்து என்ன செய்யறான், வந்து இழந்துட்டு பேசுறான் என்பதை புரிந்துகிட்டு அவை இடத்துல நின்று அவனை நேசிக்கிறார் தேவன். எல்லாத்தையும் பேசினவன் சொல்றான், மாம்ச கண்ணு உங்களுக்கு இருக்கான்னு. அவர் அமைதியாக இருக்கிறார். இருக்கிறனால தாண்டா நான் கூட இருக்கிறேன். கடைசி சத்தம் போடுறாரு, திட்டுறாரு. யோபு சொன்ன வார்த்தைகள், ஏகப்பட்ட வார்த்தைகள் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து எதிர்மறை அவன் பேசியிருக்கிறான். யோபு 16:22, குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. நான் திரும்பி வராத வழியே போவேன். இதோ நான் திரும்பி வராத வழிக்கு போறேன். முடிவு எடுத்துட்டான், நம்ம என்ன செய்ய போறோம்? சாக போறோம். அடுத்த வசனம் வாசிங்க, 17:1. என் சுவாசம் ஒழிகிறது, என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, என் நாட்கள் முடிகிறது. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. உங்க ஸ்பிரிச்சுவல் டாக்டர் லாலாம் இங்க ஒர்க் அவுட் ஆயிருந்தா அன்னைக்கு நைட்டே பார்ட்டி என்ன செஞ்சிருக்கணும்? செத்துருக்கணும். தேவன் சொல்றாரு, விருதா அவன் தான் தெரியாம பேசிட்டு இருக்கானா? அப்பப்ப தூதர்கள் சரண் சரண் உருவுறாங்க, கத்திய செஞ்சிருப்பார மாட்டாரா சார்? அது அப்படியே நீங்க பூமியில பாருங்க சார், அது நிஜம் சார். நிழல், அது நிழல் சார், இங்க நிஜம் பாருங்க சார். இயேசு கூட நின்னப்ப பேதர் என்ன செய்யறான்? சரண் பட்டதே இருப்பா, நீ என்ன? அப்படித்தான் நீங்க எதிர்மறையா பேசும்போது, தேவையெல்லாம் பயப்படும் போது, தப்பு தப்பாலாம் பேசும்போது, இந்த ஃபெய்த் டீச்சிங்கில் ஒரு லா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இப்படி பேசினா நடந்துடும், அப்படி பேசினா நடந்துடும், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஏன்னா உங்கள் சிச்சுவேஷனில் இப்படி தான் நீங்கள் பேசுவீங்கன்னு அவருக்கு தெரியும். சார் அப்போ இப்படி சொல்லிட்டா அப்போ இப்படியே பேச ஆரம்பிச்சிருவாங்களே சார்? அதுதான் கேணத்தனமான கேள்வின்றது. இப்படி சொல்லிட்டா அவன் எப்படி என்ன நினைப்பான்? ஆ அப்படியா, தேவன் வந்து என்னை புரிஞ்சுக்கிறாரா அப்படின்றவன் எப்படி தான் பேசுவான்? சரியாக தான் பேசுவான். என்னைக்கு புரிஞ்சுக்கலன்னும் போது தான் கோவப்படுறான். புரிஞ்சுக்கிட்டாருன்னும் போது அவனுக்குள்ள அந்த கோபமே போயிடுது, பயம் போயிடுது. தேவன் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு,
நான் பயந்தா கூட அந்த பயத்திற்காக எதிர்மறையா எதுவும் தேவன் செய்ய மாட்டாரு என்பதை அவன் புரிந்து கொள்ளும் போது அவனுக்குள்ள இருக்கிற எதிர்மறையான காரியம் போயிருது. இப்ப அவன் எதிர்மறையா பேசல, நேர்மறையா பேசுறான்.